பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளவுள்ளவர்களுக்கு ஓர் முக்கிய செய்தி. சீன நிறுவனத்திடம் மண்டியிட்டதா இலங்கை? இலங்கையில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. இன்று இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இலங்கைக்கு பாதிப்பா? நத்தாருக்கு அனுமதி இல்லை, குடிமகன்கள் கவலை. கோவிட் தொற்று கடன் அட்டைகள் தொடர்பாக வங்கிகள் எடுக்க முடியும். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட தரமற்ற எரிவாயு ஆய்வில் வெளியானது தகவல். யாழில் ஒடித்து சிதறிய அடுப்பு, ஒன்னொருவர் படுகாயம். கொழும்பு நகரத்திற்குட்பட்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தமது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகங்களில் 3வது பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் பிராந்திய தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி தின்னுகோ குருகே இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எஸ்ட்ராசெனகா, சினோபாம், ஸ்புட்னிக் வி, மொடர்னா தடுப்பூசிகளை பெற்று 3 மாதங்களை கடந்தவர்கள் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குருகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2 தடுப்பூசிகளை பெற்ற பின்னரும் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்கள் தொற்று ஏற்பட்டதிலிருந்து 6 மாதங்களுக்கு பின்னர் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் மாநகர சபையின் பிராந்திய தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி தினுகா குருகே மேலும் தெரிவித்துள்ளார். சீன சேதன உர நிறுவனத்துடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளும் முனைப்புகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாவனைக்கு உதவாத சேதன உரத்தை விநியோகம் செய்ததாக சீன உர நிறுவனம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்திடமிருந்து சேதன உரத்தை இறக்குமதி செய்வதனை அரசாங்கம் ரத்து செய்தது. இது தொடர்பில் சீன நிறுவனம் சிங்கப்பூர் தீர்ப்பாயம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் சீன நிறுவனத்திற்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இலங்கை அரசாங்கம் இழங்கியுள்ளது. உரிய தரத்துடன் மீளவும் உரத்தை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையில் உர நிறுவனத்திற்கு இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை 3-5% வரை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இருப்பினும் கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 4% குறைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விரைவில் நெருங்கி வருவதால் அந்த நேரத்தில் மக்கள் கூடுவதை தவிர்ப்பது மற்றும் சுகாதார சட்டங்களை கண்டிப்பாக கடைபிடிப்பது முக்கியமாகும். அவ்வாறு இல்லையெனில் அவர்கள் மோசமான சூழ்நிலையை எதிர்நீக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தோனேசியாவில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலநடுக்கம் தொடர்பான நிலைமையினை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அப்பணியகம் கூறியுள்ளது. இந்தோனேசியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஃப்ளோரஸ் கடல் பகுதியில் 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனால் அதன் அருகிலுள்ள கரையோரங்களுக்குள் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிபுணர் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 11:20 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. நத்தார் தினத்தை இலக்காக கொண்டு சாதாரண ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு மதுபானங்களை வழங்குவதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என மதுவரி திணைக்கள ஆணையாளர் கபிலகுமார் சிங் தெரிவித்துள்ளார். எனினும் சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டல் அறைகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மதுபானங்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்தோடு இது இவ்வருடம் மட்டுமன்றி இதற்கு முன்னரும் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் கிறிஸ்துமஸ் தினத்தில் மதுபானங்களை விநியோகிப்பதற்கு அனுமதி கோரி சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டு வருவதாகவும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த அக்டோபர் மாதம் பயன்படுத்தப்பட்ட 62,000 கடன் அட்டைகளை வங்கிகள் ரத்து செய்துள்ளன. 62,000 கடன் அட்டைகளை ரத்து செய்த போதிலும் புதிய கடன் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக 2021 செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட 1,85,191 கடன் அட்டைகளின் எண்ணிக்கையானது நவம்பர் மாத இறுதியில் 1,94,128 அதிகரித்துள்ளது. 37,937 அட்டைகள் இவ்வாறு அதிகரித்துள்ளன. எவ்வாறாயினும் ரத்து செய்யப்பட்ட 65,000 கடன் அட்டைகளில் 150 கடன் அட்டைகள் இலங்கையில் மாத்திரம் பயன்படுத்தக்கூடியவை. ஏனைய அனைத்து அட்டைகளும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடியவை. ஒரு தொகை கடன் அட்டைகளை வங்கிகள் ரத்து செய்திருந்தாலும் 2021 அக்டோபர் இறுதி வரையான காலம் வரை கடன் அட்டைகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 124.2 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. லிட்டோ கேஸ் நிறுவனத்தினால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயு கப்பலில் இருந்த எரிவாயு தரமற்றது என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிவாயுவில் விசேஷ துர்நாற்றம் வீசுவதற்கு சேர்க்கப்படும் எத்தில் மெர்காபாட்டினில் ரசாயனம் குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட ஆய்வின் போதே இந்த நிலை தெரிய வந்துள்ளது. இதில் 29% புரோப்பேன் மற்றும் 69% பியூட்டேன் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பல எரிவாயு கலன்களின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. தரமற்றவை என கண்டறியப்பட்டால் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் துணாலை பகுதியில் எரிவாயு அடிப்பு வெடித்து சிதறியதில் பெண்ணொருவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வளமை போன்று இன்றைய தினம் காலையில் குறித்த பெண் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த போது எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது வெடித்து சிதறிய அடுப்பின் பாகம் ஒன்று பெண்ணின் தலையில் பட்டதில் அவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இதேவேளை குறித்த வீட்டில் எரிவாயு சிலிண்டரை நேற்றைய தினமே மாற்றியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள உள்ளவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. சீன நிறுவனத்திடம் மண்டியிட்டதா இலங்கை? இலங்கையில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. இன்று இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இலங்கைக்கு பாதிப்பா? நத்தாருக்கு அனுமதி இல்லை, குடிமகன்கள் கவலை. கோவிட் தொற்று கடன் அட்டைகள் தொடர்பாக வங்கிகள் எடுக்க முடியும். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட தரமற்ற எரிவாயு ஆய்வில் வெளியானது தகவல். யாழில் வெடித்து சிதறிய அடுப்பு பெண்ணொருவர் படுகாயம்.